அதே போல தீயணைப்பு துறைக்கு எங்க நிலையம் இருக்குதோ அங்கேயே குவார்டர்ஸ் வேணும். எப்பதான் அவங்க எமர்ஜென்சிக்கு வர முடியும்? எல்லா இடத்திலையும் பார்த்து எங்க தீயணைப்பு நிலையம் இருக்கிறதோ அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு அங்கேயே கண்டிப்பா இது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு குடியிருப்பு வேண்டி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ER ஈஸ்வரன் MLA அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து குடியிருப்பு வளாகம் அமைக்க 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது.